Hallelujah, 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 hallelujah. Appa, nandi, 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 Raja. Nandi thagappane, nandi thagappane, nandi thagappane. Kirubai nirainthavare, umakku stotram. Kirubai nirainthavare, umakku stotram. Kirubai nirainthavare, umakku stotram, appa. Hallelujah, 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 hallelujah. सर्वलवरे उयर्तुग्रो वाल्तुग्रो महिमे पड़तुग्रो निर्मात्र महिमे पड़वीराग हालेलुया हालेलुया एंगल देवने मकु स्तोत्रम 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 अपा स्तोत्रम अपा स्तोत्रम अपा पिदावे मकु स्तोत्रम पिदावे मकु स्तोत्रम हालेलुया 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 नंदी तगपने नंदी तगपने நன்றி தகப்பனே பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவர் இரக்கமுள்ள பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் கிருபையா இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்க தேவன் பாராட்டின தயவுக்காய் நன்றி ஆண்டவரே இந்த ஆராதனை கத்து தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புவீராக ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஏறெடுக்கிற துதி ஆராதனை உமக்கு மகிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படும் நீர் உயர்ந்திருக்கணும் நாங்கள் சிறுகணப்பா ஆண்டவரே வேண்டிய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசணும் ஆண்டவர் கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரின் வந்து கொண்டிருக்கிறவர்கள் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்வீராக ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளும் பிரசன்னத்திலே இணைந்திருக்க பயபக்தியோடு காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும் கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொரு ஒரு இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம் நீரே ஆளுகை செய்து நடத்தும் எல்லா கனமும் உமக்கு செலுத்துகிறோம் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா அப்படி உட்கார்ந்து கொள்வோம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நல்ல பாடல் புஸ்தகத்திலே 44வது பாடல் எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் சேர்ந்து பாடி சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நல்லவர் சேர்ந்து கரங்களை தட்டி ஹாலேலூயா ஆமே எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரே நேசிக்கிறே அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரே நேசிக்கிறே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய சென்ற காலம் முழுவதும் காத்தாரே போர் சேதமும் அணுகாமல் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே போர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கின்றும் சுகபல சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா 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 எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா பாடிடுவே நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே சில வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே சில வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மே கிருபையும் பொழிந்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மே இருமையும் பொழிந்தாரே
அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமையானாரே அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அல்லேலூயா அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே ஆமென் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை வாஞ்சியோட சொல்லும் களிப்போடு களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் Hallelujah, Hallelujah, Hallelujah. Annalam Yesuvai paadiduve, Hallelujah. Thudi Hallelujah. Endan annalam Yesuvai paadiduve, ithane kirubaigal nithamu maruli kathane kondaaduve. ஒரு விஷயம் கூட சொல்லும் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் நன்றியோட சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே அல்லேலூயா 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 எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தரை களிப்போடு விரைந்தமை களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே களிப்போடு விரைந்தமை சேர்த்திட அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்பே அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்பே அல்லேலூயா 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 எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா 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 பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் அருளி கர்த்தரை கொண்டாடுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம் 882வது பாடல் பரமழிப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்னை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா ஆமென் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நல்லவர்
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா. சேர்ந்து சொல்லு அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் சேர்ந்து பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே எனக்காக இயேசு நியமித்த எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே. உண்மையா சொல்லுமா என் மனவாளன் என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் தான். சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் நான் உயிர் வாழும் நான் உயிர் வாழும். இந்த நாட்கள் எல்லாம் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் என் இயேசுவுக்காய். இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. நான் உயிர் வாழும் நான் உயிர் வாழும். இந்த நாட்கள் எல்லாம் என் இயேசுவுக்காய் அவருக்காக ஓடுகிறேன். நான் உயிர் வாழும் நான் உயிர் வாழும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிக்க அப்படியே சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். க்ளோரா பலஷதரா ஓடுகிறே ஓடுகிறே நான் ஓடுகி. அப்படியே முடிந்தவள் முழங்கற்படியில் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓடுகிறப்பா ஓடுகிறே
காயங்களை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவை நோக்கி ஓடுகிறே, ஓடுகிறே, ஓடுகிறே. க்ளோரே, 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 க்ளோரே. ஓடுகிறே, ஓடுகிறே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் அவர் பொன்முகம்தான். நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், நான் உயிர் வாழும். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரா கபல கதர பசந்தரா ரிகபல கதரி வனதோரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையானவர், மகிமையானவர், மகிமையானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக, என்னை அழைத்த தேவாதி தேவனவர், என்னை நடத்துகிற தேவாதி தேவனவர், நேர்வழியாய் என்னை கொண்டு செல்லுகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பாதையிலே எங்களை அழைத்து செல்லுகிறவரே. அப்பா, எங்களை வாழ வைத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்காக உம்மையே பின்பற்றி ஓடுகிறோம், உம்மையே நோக்கி ஓடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தி ஓட பண்ணி கொண்டிருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே எங்களை நடத்துகிறீரப்பா, நீர் ஒருவரே எங்களை நடத்துகிறீரப்பா. ஓ ரபா கபா ஷபல கதரியதரா ஓரிபல கதரியந்தரா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா கபல கதரிபல பொஷந்தரா லிகர பலபோஷகலகதரியாதர பலகதரியாதரா. என்னை பலப்படுத்தி ஓட பண்ணுகிறவர், என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறா, நேராய் நடத்தி கொண்டிருக்கிறா, நித்தியத்துக்கு நேராய் என்னை நடத்தி கொண்டிருக்கிற தேவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபாஷகலகதரி பலகதரியாதரா. ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்தில் என்னை தனிமையாய் விடாமல் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற தேவன. Hallelujah, 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 hallelujah. எனக்கு துணையாளராய் நிற்கிறவரே, எனக்கு துணையாய் நின்று என்னை நடத்துகிறவரே, ஆமே, என்னை ஒரு நாளும் தனிமையாய் விட்டு விடாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah. நன்றி தகப்பனே, என்னை தனிமையாய் விடாத தேவன், என்னை ஓட பண்ணி கொண்டிருக்கிற தயவுக்கு ஸ்தோத்திரப்பா. தளர்ந்து போகும் பொழுதெல்லாம் பலப்படுத்தி எங்களை ஓட வைக்கிறீர் ஆண்டவரே. இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி இருக்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களை பலப்படுத்தி ஓட பண்ணுகிறீரப்பா ஆண்டவரே. இன்னும் முடியாத நிலை வரும்பொழுது எங்களை நீர் விட்டு விட்டு செல்லவில்லை, மாறாயும் எங்களை சுமந்து நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை சுமந்து நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. விசுவாசத்தோட தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா, தகப்பன் வீட்டில் கொண்டு. எல்லார் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன், நம்பு, உம்மையே நம்புவேன், நம்புவே. சொல்லுங்க, இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து எழும்பட்டு, நம்புவே, நம்புவே. இறுதி வரை நான் நம்புவே. அப்படியே சொல்லுங்க, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை
என்ற கவலை இல்லை துணையாளர் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும் தகப்பனே சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர் சொன்னதை செய்திடும் சேர்ந்து சொல்லுங்க நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி ஹல்லேலூயா நம்பு ஓமை உமை நம்பு அப்படியே கரத்தை உயர்த்தி சொல்லுங்க நம்புவேனே சுவை நம்புவே சுவை நம்புவே சுவை நம்புவே நான் நம்பினவர் யார் என்று எனக்கு தெரியும் அவர் என்னை பாதியிலே விடுகிறவர் அல்ல ஹல்லேலூயா நம்புவே நம்புவே நம்பு ஓரி பலகதரம் என் அலைகளை எல்லாம் தாண்ட பண்ணுவா என் அலைச்சல்களை எல்லாம் அவர் மாற பண்ணுவா நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நம்புவே நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் ஹல்லேலூயா என்னோடு கூட நடக்கிறவர் நேர்த்தியாய் என்னை நடத்தி செல்லுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி தகப்பனே எல்லா கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் நீர் பெருகுவீராக இரவுல வேணும் பெருகணும்ப்பா நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுகணும்ப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே தேங்க்யூ ஜீசஸ் எங்களை தனிமையாக விடாதவரே என்றென்றும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் கிருபையாக உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து இவ்வளோ நேரமே பாடி ஆராதிக்க தேவன் பாராட்டின மேலான தயவுக்காய் நன்றி தகப்பனே நீர் நல்லவர் அப்போ உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல ஆமேன் அப்போ நம்பினவர்களை நீர் வெட்கப்பட்டு போக விடமாட்டீர் ஆமேன் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களை சமாதானத்தோடு நடத்துகிற தேவனப்பா இதுவரை எங்களை நடத்தினீர் இனிமேலும் எங்களை நடத்த நீர் உண்மையுள்ளவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் உம்மையை சார்ந்து வாழ இன்னும் கிருபை செய்வீராக ஆண்டவரை மட்டும் இது ஆராதனை தேவன் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் மீதமுள்ள பகுதியில் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படும் வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் கர்த்தர் பேசுங்க நடத்துகிற மகனை கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்துவீராக ஆண்டவரே அப்போ உம்முடைய சத்தம் தொனிக்கட்டும் அப்பா பேசப்படுகிற வார்த்தைகள் ஒன்று வீணாய் போயிடக்கூடாது ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் அது பலர் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்துவீராக ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க இதுவரை எல்லாவற்றையும் அனுகூலமாக்கின தேவன் இன்னும் எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலமாக்கி தருவீராக முற்றிலுமுடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா மீட் பரேசு விநாமத்தில் ஜபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். மாலையில் கர்த்தர் நல்ல மழையை தந்தார். 3 நாட்கள் மழை பெய்யாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்தி ஆமென் எந்த ஒரு தடையும் வராதபடி கர்த்தர் காத்து இந்த நாளிலே இந்த 3 நாள் மழையும் சேர்ந்து பெய்ய வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற கர்த்தர் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமேன் வந்து அமருவது அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது அமைதி வாங்கி புசிப்பது ஆமாம் அந்த கனிகளை
சுவைப்பது அது மிகவும் பாக்கியம். அது ஆனந்தம். அதனுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக்கி கொண்டே இருக்கும். உள்ளான மனிதனை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அலைகள் மோதி அடிக்கும் போதும் பெரும் புயல் வீசும் போதும் ஆமென் இந்த வீடு நிற்கும்படிக்கு அது நம்மையே அறியாமல் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புயல் அடிக்கும் போது தான் தெரியும் நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் வேரூன்று கட்டப்பட்டிருக்கிறோம் என்பது. ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, போட்டெல்லாம் செஞ்சுட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமென். ஒவ்வொன்றையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு. ஆமென். நமக்கு நிறைய டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பார்ட்டு ஃபினிஷ் ஆகும்போது ஒரு டெஸ்ட் உண்டு. ஆமே. அது வந்து கன்ஃபார்ம், ஓகே இந்த சைடு கிளியர், இந்த சைடு கிளியர். ஆமே. அப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிகிட்ருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரையும் அதிசயமாய் நடத்துவாராக. இந்த நாளிலே ஆமே இயேசுவின் இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், எல்லாமே முக்கியமான காரியம். எனவே தான் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலும் முக்கியமான காரியம்னு சொல்லி தான் நம்ம படிக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 23, 24, 25 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் மனுஷருக்கு உள்ளிருப்பதை, உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அவர் நம்பி இணங்கவில்லை. இயேசு இணங்கவில்லைன்னு அங்கே போடல, அவர் நம்பி இணங்கவில்லை. அதாவது எல்லாரோடும் இணக்கமாய் தான் இருந்தார், ஆனால் எல்லார் மேலே அவர் நம்பிக்கை வைக்கலை. ஹல்லேலூயா. ஏன் நம்பிக்கை வைக்கலையா? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். ஆமே. அப்படி இருந்தும் இப்போ ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, சீஷர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க, நிறைய பேர் விசுவாசம் வைத்தார்கள். முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது 2:11 அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 23 சொல்லப்பட்டிருக்கிறது அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில். இப்போ விசுவாசிகளுடைய எண்ணம் அதிகரிக்கிறது. அப்படி இருந்தும் இயேசு அவர்களிடத்தில் இணங்கவில்லை என்றல்ல, வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை போச்சுனாலே ஆமே நமக்கு எல்லாமே போயிட்டு நம்பி இணங்கவில்லை. அதாவது எல்லாரோடும் அன்பாக இருக்கிறார், எல்லாரிடத்திலும் நன்றாய் பழகுகிறார், ஆனால் என்ன பிரச்சனைனா ஒருவனுக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்ததுனால எல்லாரையும் நம்பி இணங்கலை. இன்னும் சொல்லணும்னா சுற்றி இருக்கிறவங்க மேலே அவர் நம்பிக்கை வைக்கலை. அதனால அவருடைய ஊழிய பகுதியாகட்டும் வாழ்க்கை பகுதியாகட்டும் அவருடைய கடைசியாக சொன்னதே முடிந்தது. அதாவது எனக்கு என்ன நோக்கத்துக்காய் பிதா என்னை அனுப்பினாரோ என்னால் அதையெல்லாம் செய்ய முடிந்தது, என்னால் நிறைவேற்ற முடிந்தது. இதுதாங்க வெற்றியுள்ள வாழ்க்கை. வெற்றியுள்ள முடியும் வாழ்க்கை, வாழ முடியுமா? முடியும். இயேசு சொல்கிறார் முடிந்தது. ஆமே. இயேசு கடலில் நின்றுட்டு, கடல் மேலே நின்று நான் தேவகுமாரன் என்னால் நிற்க முடியும், நீ மனுஷன் உன்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லி பேதுருவை வந்து தடை பண்ணலை, வான் தான் கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷகுமாரனாய் வந்து நமக்கு பெற்ற பாக்கியம் என்னென்னா ஒவ்வொன்றையும் அவர் செய்து விட்டு நமக்கு காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்னா என்னால் முடியும்னா உன்னாலையும் முடியும். இந்த நம்பி, அதனால தான் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறார், பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இயேசு சொல்வார்ல, என்னை விசுவாசிக்கிறவன்
நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அதைவிட நம்முடைய ஃபோக்கஸ் அப்படிதான் இருக்கணும். அதுல தான் இருக்கும். எந்த ஃபீல்டில் தேவன் நம்மை வச்சிருக்கிறாரோ அப்படிதான் இருக்கணும். முடியும். ஆமே. சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். அப்படியே மெசேஜுக்குள்ள போயிடும். ஆமே. ஹல்லேலூயா. அவர் நம்பி, ஏன் நம்பின, உள்ளத்துல என்ன இருக்குன்னு பாக்குறாரு. அது சரியா பிரதர், பார்க்கலாமா? அவங்க உள்ளத்துல அவங்கள பத்தி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் நம்ம கூட பழகிறவங்க உள்ளத்தில் நம்ம பற்றி என்ன இருக்குன்னு நம்ம பார்த்து வைக்கிறது மிக மிக அவசியம். இல்லைன்னா நம்ம நம்பிடுவோம், எல்லாரையும் நம்பி இணங்கிடுவோம். இணங்கினதுக்கப்புறம் தாவீது மாதிரி சங்கீதம் பாடுவோம், என்னோட அப்பம் புசித்தவன் என் குதிகாலை. நமக்கு தான் சங்கீதம் இருக்கு இல்லை. அதனால தான் எல்லா பைபிளையும் சங்கீத பகுதியை பாருங்க. ஆமே. கைப்பட்ட தடம் கிளியரா இல்லை. எஸ்ரா பிலமோன்லாம் சிலருக்கு பைபிளே கிடையாது, உபதியாவை காணவே செய்யாது, அப்படி ஒட்டி இருக்கும். ஏன் பைபிளில் இல்லைன்னு நினைக்கிற பிரதர்? அவன் சங்கீதம். ஆமென். உள்ளத்தில் இருப்பது, உள்ளத்தில் இருப்பதை எப்படி அறிந்தார், அறிய முடியுமா? அது நல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் தேவன். ஆனால் இப்போ யாரா வந்திருக்கிறார்? அப்போ அவரால் அறிய முடியும்னா நம்மளாலையும் அறிய முடியும். அதுக்கான அடிச்சு விட தான் அவர் வச்சு காண்பிக்கிறார். ஆமென். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆனால் இப்போ அவர் எப்படி வந்திருக்கிறார்னா, பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்திருக்கிறார். வெறுமையாக்கினா மட்டும்தான் ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கருவாக இருக்க முடியும் இல்லை. வெறுமை யூஷுவலாக ஆண்டவர் எப்படி வெறுமை, பொதுவாகவே நாம் எல்லாம் ஒரு சின்ன கருவாய் தோன்றி இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்குறோம். அவர் அவர் அவ் வானத்தை சிங்காசனமாய், நம்ம இங்கே சீரோலேருந்து இப்படி இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறோம். அவர் வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபீடமாய் உடையவர், அவ்வளோ உயரத்திலிருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டார். ஆமாம். அந்த ஆமைக்கு மேக்சிமம் இல்லை, பிதாவுக்கு சமமாக, இதுக்கு மேலே ஒரு உயரமும் கிடையாது, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அங்கே இருந்து இந்த எண்டுக்கு வந்துட்டார். இந்த எண்டில் வந்துட்டு திருப்பி அங்கே போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எண்டில் இருந்தே இந்த எண்டுக்கு வந்துட்டு திருப்பி அவரால் அந்த எண்டுக்கு போக முடியும்னா, அதான் சங்கீதம் காரன் சொல்றாரா, துன்பத்தை அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து. அடுத்த வார்த்தை, என் மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். ஆமென். சோ வாழ்க்கையில சில சர்க்கல்கள் வரும்போது போச்சு, எல்லாம் போச்சு, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படி சொல்லக்கூடாது. நாம் அவருடையவர்கள். ஹல்லேலூயா. ஆமா, அப்படி வார்த்தை வந்துட்டே இருக்கு. நீ பைபிள் ஸ்டடிக்குள்ள எப்படி போறோம்னு தெரியல. ஆமென்ல. ஒரு எண், ஒரு அந்த உயரமான உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். நாம் இயேசையை கண்டது அவரை தான். என பிதாவை ஒருவரும் ஒருபோதும் காண முடியாது. அவருடைய தற்சரூபமாக இருக்கிறது யார் தான்? இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்படி இருந்தவர் இப்போ வந்து தூங்கு தூங்கு பாலானி அப்படியே மரியாள் கையில் இருக்கிறாங்க. குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு வருகிறார்கள், சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஏரோதே குறித்து எச்சரிக்கை கொடுத்ததும் குழந்தையை தூக்கிட்டு யோசேப்பு மரியாளும் ஓடுறாங்க. ஆமென். எப்படி சிறிதாயிட்டார். அதுக்கப்புறம் அவர் திருப்பி அங்கே போய், பைபிள் அதான் இருக்கு, அவர் பரலோகத்துக்கு ஏறி
பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார். என்ன அதன் அர்த்தம்? அதுவரை அந்த சேரில் யாரும் உட்காரலை, உட்கார முடியாது. அவருக்கான ஸ்தானத்தில் அவர் தான் போய் உட்காருவார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் பெறுமாமே. நமக்காய் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நம்மை கொண்டு உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிகிறார். அறிந்து நம்பி இணங்கலை. சில சொல்லுவாங்க, நான் நம்பி மோசம் போயிட்டேன், நான் நம்பினேன் இப்படி துரோகம் பண்ணுவான்னு நினைக்கல. இப்படியெல்லாம் அநேகர் வாழ்க்கையில் அடிபட்டவங்க, ரொம்ப காயப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா அவங்க பட்ட காயத்தில் யார் நிமித்தம் காயப்பட்டது சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நாங்கள் நம்பணும் இவங்களை, இல்லை நம்பி இவ்வளோ பணத்தை இழந்தோன்னு சொல்லுவாங்க, நம்பி இந்த சொத்துக்களை இழந்தோன்னு சொல்லுவாங்க, நம்புனேன், நம்பி இந்த காரியத்தை நான் சொன்னேன், அவங்க போய் நம்மளை இல்லாததெல்லாம் இப்படி நிறைய நம்பி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஓட்டம் என்பது ஒவ்வொரு செகண்டு தாண்ட தாண்ட அவன் இந்த பூமி சுத்துதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் சுத்துறது நமக்கு தெரியாது. நம்ம படித்ததுனால என்ன தெரியும்னா, பூமி சுத்துது. யாராவது பூமி சுத்துறதுனால எனக்கு ஒரே தலைவலி அப்படி சொல்லுவோமா? இல்லை, நமக்கு பொறுத்த வரைக்கும் சும்மா இருந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம்ல, ஆனால் அந்த பூமி என்ன செய்யுது? சுத்திட்டே இருக்கு. இதே மாதிரி தான் வாழ்க்கை ஓட்டம் என்பது, அது போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஆமாம், டெய்லி ஒருத்தங்களை பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்தால் தெரியாது, ஆனால் ஒரு 6 மாதம் ஒரு 1 இயர் கழித்து பார்த்து பார்த்தா, என்னங்க இப்படி வளர்ந்துட்டீங்க, என்னங்க இப்படி வண்ணம் வச்சிட்டீங்க, என்னங்க இப்படி மெலிஞ்சிட்டீங்க, கூடவே இருந்து டெய்லி பார்த்துட்டு இருந்தால் தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கு, வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, 12 பேர் விசுவாசம் வைத்தார்கள், அடுத்து போகிறார், போகும்போது இன்னும் அநேகர் விசுவாசம் வைக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர் அநேகரை நம்பி இணங்கவில்லை. ஏன்னா மனுஷனுக்கு உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிகிறார். எப்படி அறிகிறார்? மார்க் 2:8, மார்க் சுவிசேஷம் 2:8 அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று, இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து, ஆவியில் அறிந்து அப்போ ஆவியில உணர்கிறார். ஒரு தேவ பிள்ளை, அது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்ப. ஆவியில உணர காரணம் என்ன? காரணம் ஒன்று, அவர் மேல யார் இருக்கிறார்? ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம் மேல வரும்போதே அவர் நம்முடைய ஆவியுடனே கூட. இதை வந்து அபிஷேகம் பெற்றவங்க, அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டவர்கள் மறக்கவே கூடாது. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட. அப்ப நம்ம கூடவே இருக்கிறது யார் தான்? கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரோமர் 8:16 வாசிங்க. ரோமர் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே கூட. இந்த வார்த்தையை நீங்க தனிமையா இப்படிலாம் ஃபீல் பண்ணும்போது உடனே இந்த வசனத்தை எடுத்து பார்த்துருக்கோங்க. நம்முடைய ஆவியுடனே கூட. அப்போ இந்த ஆவி இன்னும் இந்த சரீரத்திலேருந்து என்னைக்கோ மங்கி, எத்தனை முறை மங்கிச்சு, ஆனாலும் இன்னும் பிரியாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆவியை ஆவியானவர் பிடிச்சு வச்சிருக்கிறார் உள்ள. அதுதான் பவுல் சொல்றாரு, இந்த பொக்கிஷத்தை நாங்கள் இந்த மண்பாண்டத்துக்குள்ள பெற்றிருக்கிறதுனால நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. ஆவியானவர் யார் என்றால், ஆவியானவர் சத்தியமாகையால். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தங்க பழகும் போது பேசும்போது நம்மில ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய, நம்மை டாமினேட் பண்றதுக்கு நாம விட்டு கொடுக்கணும். அதுலதான் இருக்கு. ஏன்னா ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிறது. இவைகள் ஒன்றோடு ஒன்று எப்பவுமே அகேன்ஸ்டா இருந்துட்டே இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவர்
நூறு சதவீதம் தெய்வம். இப்ப அவர் மனுஷகுமாரனை வந்திருக்கிறார். அவருக்கு இப்ப மனுஷனுக்கு உள்ளத்தில் இருக்கிறதை அவரால் அறிய முடிகிறது. எப்படி அறிகிறார் என்றால் ஆவியிலே அறிகிறார். ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆவியானவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பார்க்க முடியும். அவர் அபிஷேகம் பெறுகிறார் ஞான ஸ்நானம் பெற்றதும். அடுத்த ஸ்டெப் என்ன? ஆவியிலே நிறைகிறார். அடுத்த ஸ்டெப் என்ன? ஆவியினாலே கொண்டு போகப்படுகிறார். ஆவியின் ஏவுதல், ஆவியானவர் அவரை ஃபோர்ஸ் பண்றதுக்கு அவர் அலோவ் பண்றார். நம்மளால எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நமக்கு யார் உரிமை கொடுக்கறாங்களோ அவங்கள தான் ஃபோர்ஸ் பண்ண முடியும். மற்றவங்கள்ட்ட நம்ம ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். எல்லார்ட்டையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இல்லை மற்றவங்கள்ட்ட இது ஒன்று செய்வீங்களா, அது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது. ஏய் செய், அதுதான் ஃபோர்ஸ் பண்ணுறது. அது யாருக்கு செய்ய முடியும்னா அந்த உரிமை. ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற ஆவியானவர் சர்ச்சுக்கு போனால் அவன் சர்ச்சுக்கு வந்தா இயேசுவை கண்டான். அப்போ அபிஷேகம் பெற்றதுனால எனக்கு எல்லாமே அவர் தெரியப்படுத்துவார்னு கிடையாது. சில இடத்துல போய் நம்ம ரொம்ப அமைதியா இருப்போம், சில இடத்துல நம்ம சத்தம் மட்டும்தான் மேல இருக்கும். நாம் பல இடத்துல ட்ராவல் பண்ணுவோம், நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. நம்மை பார்த்தா சில இடத்துல நம்ம ரொம்ப அமைதியாக இருப்போம், ஆனால் சில இடத்துல நம்ம சத்தம் தான் மேலே இருக்கும். அப்போ எந்த இடத்துல நம்ம வாய்ஸுக்கு மதிப்பு இருக்குதோ, உரிமை இருக்குதோ, அங்கே நம்ம வாய் அடக்கிறதே கஷ்டம். ஆனால் சில இடத்துல வந்து என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த உரிமைங்கிறது ஒன்று ரொம்ப முக்கியம். அதனால தான் இருக்கு பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்திடாதீங்க. இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் கொண்டு போனார் வனாந்திரத்துக்கு. ஏன்னு கேட்கல, சோதிக்கிறதுக்காகவே கொண்டு போனார். மார்க்கில் இருக்கு ஏவினார். ஆமென். அப்போ இந்த ஆவியானவர் உணர்த்துவார், அவர் சத்தியமாகையார். அப்போ ஆவியானவர் யாருக்குள்ளே நிறைந்திருக்கிறாரோ, யாருடைய யார் இப்போ சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவி அவன் மேல் இருந்தார் என்று லூக்கா 2:25. லூக்கா 2:25 அதனுடைய 25, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று சொல்ற வார்த்தையை இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக சொல்லுங்க. அவன் அப்போ எங்கே இருந்தான்? அவன் மேல் பாருங்க, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவன் எங்க இருக்கிறான்? பரிசுத்த ஆவிக்கு கீழே இருந்தான். அவ்வளவுதான், அவன் கீழே இருந்தான். அதனால ஆவியானவர் என்ன செய்கிறார்? 27:26 கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவனுடைய ஃபியூச்சர் அவனுக்கு சொல்லிட்டே இருக்கிறார். அடுத்த வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால் ஆவியானவர் ஃபோர்ஸ் பண்றார். ஆமென். அபிஷேகம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன் இல்ல, அதுக்கு அவருக்கு கீழே இருக்கணும். நாம அவரை கீழே வச்சுட்டு இல்ல, நம்ம இப்போ வாரும் இறங்கி வார் அப்படில்ல. ஆண்டவரே வாரே, ஆண்டவரே அது பாடுறது தப்புன்னு சொல்லலை, அது நம்ம விரும்பி அவரை அழைக்கிறது. நாமும் பாடுவோம். நம்ம புரிஞ்சுக்கணும், நாம் அவருக்கு கீழே இருந்துட்டு நாம் அவரை கூப்பிடுறத விட அவர் நம்மளை கூட்டிட்டு போகட்டும். பரிசுத்த ஆவியான கிளம்பு அப்படின்னு கிளம்பு. அவன் கரெக்டாக வரான். அவனுக்கு அறிவிக்கப்பட்டதை அவன் கண்கள் பார்க்குது. இப்போ ஆவியானவர் தெரிவிப்பார், எல்லாவற்றையும் தெரிவிப்பார். ஆவியானவர் எதையுமே ஆவியானவருக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதையுமே மறைக்க மாட்டார்.
எனவேதான் ஒன்று குறைந்து ரெண்டு பதினஞ்சிலிருக்கு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இயேசுவோடு இருந்தவங்க செய்யறது செய்ய போறது இயேசுவுக்கு தெரிஞ்சது. ஆனா இயேசு செய்யறதும் செய்ய போறதும் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து இந்த மரணத்துக்கு பிறகு இப்படிலாம் நடக்குங்கிறது மட்டும் பிசாசுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கோம்னா அவன் சிலுவையில் அறையிறதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டான். கூட இருந்து அவருக்கு எதிராக எழும்பின அதிகாரத்தில் உள்ள ஒருத்தருக்கும் இனி நடக்க போறது தெரியல. ஆனால் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஏன்னா ஆவியானவருக்கு கீழே இருந்தார், பரிசுத்தாவி அவர் மேல் இருந்தார். ஆமாம். பிலிப்பிட்ட சொல்கிற அந்த ரதத்தில் போய் சேர்ந்துக்கோன்னு கொஸ்டின் பண்ணலை. ஆமாம். கீழே இருக்கிறவன் கொஸ்டின் பண்ண மாட்டான்ல. சொல்லும் அடியன் கேட்குற அவ்வளோந்தான். இதெல்லாம் படிக்கும்போது எப்படி உடனே ஜெபம் வரும் தெரியுமா? என்னை ஃபோர்ஸ் பண்ணுங்காண்டவரே, என்னை ஃபோர்ஸ் பண்ணுங்காண்டவரே. இல்லை காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. ஏசாயா சொல்கிறார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வேண்டலாம். கல்விமானின் நாவை தந்திருக்கிறார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. ஏசாயா 50. இதுதான் கீழே இருக்கிற அனுபவம். அதான் அவர் வெறுமையாக்கி வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலிருக்கிறார். இந்த அனுபவத்துக்காக தேவ சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 41:6, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். தாவீதுடைய வேதனை இது. அப்போ மனுஷருக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்து யாரையும் நம்பி இணங்கல. எல்லாரோட இணக்கமாக இருக்கிறார், ஆனால் நம்பிக்கையை வைக்கல. அப்படி நம்பிக்கையை வைத்திருப்பாரானால் அவரால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அப்போ ஒரு ஆவிக்குரியவனுடைய குவாலிட்டி இதுதான். கூட இருக்கிறவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு, அதர் உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அறிய முயற்சிக்க கூடாது. நம்மை குறித்து நம்மோடு நெருங்கி பழகுறாங்க, நம்மோடு பேசுகிறாங்க, நம்மிடத்தில் வாராங்க. ஆமாம். அவருடைய முகபாவனையை வைத்தோ, அவருடைய ஆக்ஷன்ஸை வைத்தோ, அவருடைய வார்த்தைகளை வைத்தோ ஒரு தேவ பிள்ளை ஏமாறக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஆமாம். ஹல்லேலூயா. மார்க்கு 12:12 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சம்பவம் தான் மத்தேயுவிலையும் லூக்கா 20:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12:14 வாசியங்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எதுக்கு எதுக்கு வாராங்க? 13 வாசிங்க. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்த அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். அவர்கள் வந்து போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். நல்ல கவனிங்க. முதல்ல புகழ்றாங்க. அவங்க சொன்னது அத்தனையும் உண்மை. நீர் சத்தியம் போதகரேன்னு ஃபஸ்ட்டு கூப்பிடுறாங்க. உண்மையா இல்லையா சொல்லுங்க? உண்மை. நீர் சத்தியம் உள்ளவர், உண்மையா இல்லையா? உண்மை. எவனை குறித்தும் கவலை என்னன்னா யாரை குறித்தும் உமக்கு பயம் இல்லை, உண்மையா இல்லையா? அவர் முகதாட்சியம் இல்லாதவர், உண்மையா இல்லையா? உண்மை. தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதி, எல்லாமே உண்மை. இதே போல் அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒரு சம்பவம் உண்டு, சொல்லுங்க பார்க்கலாம். ஆ
ஆ கரெக்ட். நீங்கள்லாம் அடுத்த லெவலில் போயிட்டீங்க. குறி சொல்லுகிற ஆவியுடையவள் வந்து என்ன சொல்லுவா? தேவனுடைய மார்க்கத்தை எல்லாம் உண்மை. ஆனால் இங்கே பாருங்க, அவங்க சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறான், அதுவும் நியாயமான கேள்வி. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? ஆண்டவர் என்ன சொல்லணும்? எஸ் சொல்லணும், இல்லைன்னா நோ சொல்லணும். ஆண்டவர் மூன்றாவது பதில சொல்லுகிறார், அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து. அடுத்த வார்த்தையை பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருந்த, அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து. அவங்க ஆக்ட் பண்றத பாக்குறார். இது வெறும் ஆக்டிங். ஹல்லேலூயா. மாயத்தை அறிந்து. அநேகர் மாயம் என்னும் போர்வையை போர்த்து கொண்டுதான், இந்த ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓனாய் அவந்தைக்குள்ளே போவது போல தான். அவங்க சொல்கிறது கரெக்டு தான், அவங்க சொல்கிறது கரெக்டு. கேள்வியும் நியாயம், கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா. ஆனால் அறியாமையினால் இந்த கேள்வி வரல, அகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி வருகிறது. அறியாமையினால கேள்வி வந்தா அவர் அதற்கேற்ற பதிலை கொடுத்திருப்பார். அகப்படுத்தும்படியான கேள்வி வரும்போது பைபிள் சொல்லுது அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து. அவங்களுடைய ஆக்டிங்க பார்க்கிறார். என்ன மாதிரி நடிக்கிறாங்க! நம்ம சர்ச்சில் ஆராதிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார், அப்பா ஒருவேளை பரலோகம் நடிப்புக்கான அவார்டெல்லாம் வச்சிருந்தா யார் யாருக்கு? சிலர்லாம் 5, 10, 15 வார வாரம் அவார்டில். அவர்களுடைய ஆக்டிங்கை அவர் அறிந்து. இதே சம்பவம் லூக்கா 20 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 23 வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய தந்திரத்தை, அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து. பயங்கரமான தந்திரம். இந்த தந்திரங்கிற வார்த்தைக்கு முதல் யாருக்கு பயன்படுத்தப்பட்டது சொல்லுங்க, எங்க? அப்போ ஒருத்தங்க நம்ம கிட்ட ஆக்ட் பண்றாங்கனாலே அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? நீங்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டைரியில். பிரதர் என்ன பிரசங்கம் பிரதர்! நீ அப்படி சொல்லும்போது டேவிட் உள்ள இந்த அந்த ஒரு அவார்டு எடுத்துட்டு. தந்திரத்தை, ஆமென். இந்த தந்திரம் என்பதை புரியும்படி சொல்லணும்னா, கண்ணி மறைக்கப்பட்டு மேலே வைக்கப்பட்ட தானியத்தை போன்றது. பறக்கிற பறவை கண்ணியை பார்த்து வராது, அதன் மேலே தூவப்பட்ட தானியத்தை பார்த்து வரும். வந்து அதை கொத்துனதும் கண்ணியில் அகப்படும். இயேசுவை அகப்படுத்தும்படிக்கு தந்திரம். மத்தேயுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மத்தேயு 22:18. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து. துர்க்குணத்தை அறிந்து, துர்க்குணத்தை. அப்போ இது வந்து ஒரு துர்க்குணம். ஒரு மனுஷன் கிட்ட போய் நடிக்கிறது, ஆக்ட் பண்றது, அது வந்து என்ன கேரக்டரா? மோசமான கேரக்டரா? துர்க்குணம். இந்த துர்க்குணம் என்பது பைபிள் சொல்லுதில்ல 1 கொரிந்தியர் 5:8 பழைய புளித்த மாவு. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் 7 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு அதை புறம்பே அது தூக்கி போட்டுருங்க, அது வேண்டாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் மைக்கில் வாசிங்க, மைக்கில். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் நீங்க அந்த 6 வசனத்தை வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த, கொஞ்சம்
கொஞ்சம் புளித்த இந்த ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு, கொஞ்சம் புளித்த மாவு தான் இருக்கு. நிறைய பிசைந்த மா முழுவதும் நிறைய பிசைந்த நிறைய இடத்துல உருவாக்கப்பட்டுட்டோம், அநேக பகுதியில் உருவாக்கப்பட்டுட்டோம், ஆனா இந்த கொஞ்சம் புளித்த மா தான் இருக்கு. ஒருத்தங்கள்ட்ட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான், கொஞ்சம் புளித்த மாவு தான் இருக்கு. இந்த துர்க்குணம் அப்படியே நம்ம யார், அதாவது நம்ம கிட்ட முதல்ல ஒருத்தங்க நடிக்கிறத நம்ம ரெண்டாவது பார்க்கலாம், நம்ம நடிக்கிறோமா? கொஞ்சம் புளித்த மாவு என்ன செய்யுமா? பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? பத்துல ஒன்பது காரியம் கிளியர் ஆயிட்ட, ஆனா இந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் அந்த ஒன்பதையும் நாசமாக்கணும்னு உனக்கு தெரியாதா? செத்தைகள் பரிமள தைலம் முழுவதையும் கெட்டு போக பண்ணும். கொஞ்சம் தான் இருக்கு, யார்கிட்டயோ நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். இது துர்க்குணம், இது மாயை, இது தந்திரம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது பிசாசு. அதனால பைபிள் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் சிலருக்கு சத்துருவம் மாறுவோம். அதனால தானே பவுல் சொல்லுவான், நான் சத்தியம் பேசினதுனால் சத்துருவானேனோ. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லும் போது சிலர் பகைக்கிறாங்க, சிலர் அங்கீகரிக்க மாட்டாங்க. அதனால தான் ஏசாயா கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார், ஆனாலும் என் நான் கர்த்தருடைய பார்வையில் கனம் அடைவேன். ஹல்லேலூயா, ஆமென். சகலவித துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு எபேசியர் 4:31 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாயை, இந்த தந்திரம், இதெல்லாம் எங்க எதனால வருதுன்னா துர்க்குணம், துர்க்குணம். இது வந்து புளித்தமா, இது கொஞ்சம் தான் இருக்கு, இந்த ஒரு விஷயம்தான் இருக்கு. ஆனா இது என்ன பிரச்சனை ஆயிரும்னா, அந்த பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கிரும். இந்த ஒரு மோசமான செயல் நல்ல செயலையும் மோசமாக்கிரும். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இந்த ஒரு கெட்ட சுபாவம் என்கிட்ட இருக்கிற அத்தனை நல்ல சுபாவத்தையும் கெட்டு போக பண்ணும். ஒரு கூடையில் 5 பழங்கள் இருக்கு, ஒரு பழம் நல்லா அழுகிட்டு மீதி 4 பழம் நல்லதாக இருக்கு. வாசனை எந்த வாசனை வெளியே வரும்? அழகான வாசனையா? என்ன அழுகி போன வாசனை. மீதி 4 நல்லது இருக்கு, ஆனால் வந்து வெளியே வாசனை என்ன வரும்? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாம் கெட்டு போயிட்டு. அழுகுனது இருந்தால் இனி அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் கெட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தான் இருக்குது, இந்த ஒரே ஒரு விஷயம். ஆமென். பைபிள், வேஷமாகவே மனுஷன் திரியான். இப்போ இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்து என்ன செய்கிறார்னா, மார்க் 12:16 மீண்டும் வாசிங்க. கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று அவங்ககிட்டே கேள்வி கேட்கிறார். யாருடையதுன்னு கேட்கிறாங்க? ராயனுடையதுன்னு சொல்றாங்க. ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும். இப்போ தேவனுடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், அவர் அறிந்து பேசுகிறார் என்று அவர்களுக்கு ஏற்றார் போல பேசல. ஐயோ என்ன புகழ்ந்துட்டாங்க, அப்ப நான் சொல்ற பதில் வந்து அவங்களுக்கு ஃபேவரா இருக்கணும் அப்படி வந்து அவர் பேசவே இல்லை. நம்ம செய்யற பெரிய தப்புல ஒண்ணு இதுதான், நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல ஒருத்தங்க பாராட்டி பேசிட்டாங்கன்னா நம்ம வாயிலிருந்து வார்த்தைகளை எடுக்க விரும்புறாங்க. நம்ம அவங்களுக்கு ஏற்றார் போல, அது ஒண்ணும் இல்லை, இது இப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கு. பைபிள் சொல்லுது, பேச்சிலே அகப்படுத்தும் படிக்கு இயேசுவை புகழ்ந்து, அதாவது அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். அதனால தான் தாவீதுடைய ஜெபம் என்னென்னா, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் என்னை புகழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபேவராக பேசலை. எப்படி என்ன பேசணுமோ அவ்வளோவும் பேசிட்டு நிறுத்திடுறார்.
அவ்வளவும் பேசிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார். பைபிள் இருக்கும் சீச்சர்கள்ட்ட தான் அவர் ரொம்ப தாராளமாய் பேசுவதை பார்க்க முடியும். அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். என்ன பேச அழகா சொல்லிட்டார். அதுல என்னப்பா இருக்கு? ராயனுடையது இருக்கு. அப்போ ராயனுடையது இருந்தா நீ யாரு அதை கொடுக்கணும்? ராயனு கொடுக்கு. தேவனுடையத தேவனுடையது எங்க இருக்கு? டிசம்பர்ல இந்த சர்மன் எடுத்தேன். இதுல யாருடைய இமேஜ் இருக்கு? காயின்ல யாருடைய இமேஜ் இருக்கு? ராயனுடையது. அப்போ ராயனுடைய இமேஜ் இருக்கிறது யாரு கொடுக்கணும்? தேவனுடைய இமேஜ் யார்கிட்ட இருக்கு? தமது சாயலாகவே நம்மை சிருஷ்டித்தார். ஆமென். அவர் வந்தது காசு வாங்குறதுக்கு இல்லை, அவர் வந்தது ஒன்ன வாங்குறதுக்கு. என்ன வாங்குறதுக்கு? தேவனுடைய இமேஜ் இல்லைங்க. நாம ராயனுடைய ராயனு கூடன்றார். தேவனுடையத அவனும் தான் வாயடைச்சிட்டாங்க. அவருக்கு தெரிந்த சத்தியத்தை சொல்றார். மாயத்தை அறிந்து, தந்திரத்தை அறிந்து, துர்க்குணத்தை அறிந்து அவங்க புகழ்ந்ததும் இவர் வந்து பரவாயில்ல, ரொம்ப புகழ்ந்ததும் இல்ல, அறிந்து பேசுகிறார். இரண்டாவதாக உள்ளத்தில் இருப்பதை அறிந்து அவர் செய்கிற அடுத்த காரியம் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 9:9-10. அவரை பார்க்க விரும்புகிறான். அடுத்த வசனம். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா எனும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். இப்ப இயேசு என்ன செய்கிறார்? தனியா போய் உட்கார்ந்திருக்கிறார், தனித்து போறார். ஏரோது பார்க்க விரும்புறான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே டிப்டாப்பா போய் ஏரோது அரண்மனைக்கு முன்னாடி போய் நிக்கல. ஏனென்றால் அவனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? யோவான் சுவிசேஷம் லூக்கா 13:31. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான். ஏரோது எப்படி இருந்தான்? முதல்ல லூக்கா 9 இருக்கு. அவரை பார்க்க விரும்பினான், பார்க்க விரும்பினான். ஆனா உள்ள என்ன இருக்கு? பார்த்தா கதைய ஏற்கனவே ஒரு ஏரோது இருந்தான், அவனும் குழந்தைய பார்க்க விரும்பினான். ஆனா உள்ள என்ன இருக்கு? அப்பொழுது அது அவர் குழந்தையா இருந்ததுனால யோசேப்புக்கு வான் பண்ணி பிள்ளைய தூக்கிட்டு தள்ளிப்போ, பிள்ளைய தூக்கிட்டு தள்ளிப்போ. பொல்லாப்பு செய்ய மனதுள்ளவனா இருக்கிறவனுக்கு ஒரு தேவ பிள்ளை விலகி இருப்பது நல்லது. வாழ்ந்தாலும் இயேசுக்காய், செத்தாலும் இயேசுக்காய், ரைட். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை இந்த பூமியில் செய்து முடிக்காம இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், சில காரியங்கள் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறதுங்கிறார். வேலை வரல, எல்லாம் நிறைவேற்ற அதான் கேட்குறார். எல்லாம் நிறைவேற்றி முடிந்ததும் ஓகே வாங்க எருசலேமுக்கு போவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். அவன் நிறைவேற்ற காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தடையாக அநேக நரிகள் இல்லை. ஏரோது என்ன சொல்கிறார்? நரிங்கிறார். அவர் தனித்து இருக்கிறார். ஓகே, இவங்களுக்குள்ள பொல்லாப்பு இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பொல்லாப்பு செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. இயேசு என்ன செய்தார்? அவர் விலகி போறாரே தவிர அந்த இடத்துல அவனுக்கு எதிராக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவனுக்கு இல்லை, சீஷர்களை கூட்டி கொண்டு விலகி போறார். தாவீது பாருங்க, 1 Samuel 19:10. 19:10. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து, ஏற்கனவே 2 சுவரோடு சேர்த்து குத்த பார்த்தான். எப்போ? 1 Samuel 18:11 இருக்கு. அப்பொழுது தப்பினான் இருக்கு.
இனி 19 10 திரும்பி வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதுனால அந்த எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. இப்ப மூணாவது தடவை வந்ததும் தாவீது புரிந்து கொண்டான். அவன் சவுல் மனசுல என்னதான் இருக்கு, தனக்கு பொல்லாப்பு செய்த உடனே தாவீது செய்த காரியம் என்ன? தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் அந்த வார்த்தையை வாசிங்க. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தன்னை தப்புவித்துக் கொண்டான். தன்னை தப்புவித்துக் கொண்டான். இந்த சவுல் யோனத்தானுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, 6வது வசனம். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ளான மாற்றம் இல்லாதவன் ஆணையிட்டு சொன்னாலும் நம்பாதே. ஒருவனுக்குள்ள மாற்றம் இல்லாம அவன் சொல்ற வார்த்தைய எவ்வளவு ப்ராமிஸ் பண்ணி சொன்னாலும் என்ன செஞ்சிடாத, நம்பாத. ஈட்டு எப்ப வேணாலும் வரலாம். ஓடுறதுக்கு ஓடுறதுக்கு ரெடியா இருந்துக்கோ. ஆணையிட்டு சொன்னான்னு சொல்லிட்டு உள்ளான மாற்றம் இல்லாதவன் ஆணை, அதுவும் யாருடைய ஜீவனை கொண்டு? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறான். அதனால தாவீது அலர்ட்டா இருக்கிறார். ஈட்டு எரிந்ததும் தன்னை தப்புவித்து கொண்டான். பொல்லாப்பு செய்யறதுக்கு தான் ஒருத்தங்க வராங்க. இவங்க பொல்லாப்பு செய்யறதுக்காகவே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, லூக்கா 9:55 வாசிங்க. அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை. இப்போ யோவான் யாக்கோபு சொல்ற கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே யோவானுக்கும் யாக்கோபுக்கும் கோபம் வருது. எலியா செய்தது போல் அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி கட்டளையிட உமக்கு சித்தமான்னு கேட்கறதும் இயேசு திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன. அப்ப அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற உள்ளத்துல என்ன எண்ணம் இருக்கு அப்படின்னா, ஏற்றுக்கொள்றவங்களை ஆசீர்வதிக்கணும், ஏற்றுக்கொள்ளாதவங்களை அழிக்கணும். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அதட்டுறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ திட்டத்தை விட்டு நம்மை விலக்க நம்மோடு இருக்கிறவர்களை கூட அனுமதிக்க கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் கேட்குறாங்க, இதை நாங்கள் யூஸ் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தில் இருப்பதை பார்த்து சார், உனக்குள்ள என்ன ஆவிப்பா இருக்கு, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 1 பேதுரு 3வது அதிகாரம் எட்டாவது வசனம், 9வது வசனம், 8:9 வாசிங்க. 1 பேதுரு 3 நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். எல்லாரும் சொல்லுங்க, அதற்கு பதிலாக. எல்லாரும் சொல்லுங்க, அதற்கு பதிலாக. எதற்கு பதிலாக? தீமைக்கு தீமை. ஒருத்தங்க தீமை செய்யும் போது, ஒருத்தங்க நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். இது பிரசங்கம் பண்ணுவது என்பது ரொம்ப எளிது, அதை உட்கார்ந்திருந்து கேட்கறது என்பது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தெரியணும், நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால சிலர் என்ன செய்யறாங்க, தீங்கு செய்யறாங்க. நம்ம பல நேரத்தில் இவங்க அறிஞ்சிக்கலையே என்ன அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, உண்மையில நாம நம்மளை அறிஞ்சிக்கல. நம்ம அறிந்திருப்போமானால் ஆசீர்வதிப்போம். அதனால உனக்குள்ள என்ன ஆவிப்பா இருக்கு? அப்போ கூட இருக்கிறவங்களும் தம்முடைய திட்டத்துக்கு தடையா இருக்கக்கூடாது என்பதை அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். இப்ப யோவான் வந்து மார்பில் சாய்ந்திருக்கிறவன் இல்ல,
மார்பில் சாய்ந்திருக்கிறவன் கேட்டால் கண்டிப்பாக அவர் செய்யணும்ல. உங்களில் ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான்னு இயேசு சொல்கிறாரு. எல்லாரும் யாருன்னு கேட்குறாங்க, பேசாமல் இருக்கிறாரு. பேதுரு பார்க்குறான், யார் கேட்டால் இவர் வாயை திறப்பார். அப்பொழுது யோவன் மார்பில் சாய்ந்திருக்கிறான், பேதுரு மெதுவாக கண்ணு காட்டுறான், நீ கேளு நீ கேளு. அப்படி தான் இருக்குது யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21 முதல் இயேசு இவைகளை சொன்ன பின் ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. 22வது வசனம் அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறார் என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை நோக்கினார்கள். 23வது வசனம் அதற்கு அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்கள் இயேசுக்கு அன்பானவன் ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். 24வது யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். நீ கேளு, நீ கேட்டா அவர் நோ சொல்ல மாட்டார். ஏன்னா நீ எங்க இருக்கிற மார்பில். அப்போ ஹல்லேலூயா, ஜபத்துக்கு பதில் உடனே வரணுமா? ஆமென். இயேசுவின் மார்பில் சாய்ந்துருங்க. அதனால தான் எங்கள் அப்பா பாடினாங்க, என்றுமென் வேண்டுதல்கள் கேட்பாரே, என்றுமென் கண்ணீரை துடைப்பாரே, ஏழையன் கஷ்டம் யாவும் நீங்கே, இயேசுவோடு சேர்ந்து நித்தம் வாழ்வு, இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன். சொல்ல வருகிற செய்தி இதுதான், மார்பில் சாய்ந்திருந்தாலும் சாய்ந்திருக்கிறவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு என்பதை. அப்படி அறிந்ததுனால தான் அவரால் அதட்ட முடிஞ்சது. அப்படி அறியாததுனால தான் சிம்சோனுடைய கண்கள் அவனை விசனப்படுத்தும்படிக்கு அவள் கேட்டுட்டே இருந்தான். நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் அவங்க ஒரு காரியத்தை கேட்கும்போது இன்ன ஆவி அப்போ உள்ளத்தில் இருக்கிறத பார்க்குறான். அப்படி பார்த்து அவங்கள கரெக்ட் பண்ணலைன்னா, அப்படி அவர் பார்த்ததுனால தான் அழிக்கட்டுமா என்று கேட்ட யோவானை வச்சு 3 நிருபங்களை எழுதுறார். அந்த 3 நிருபத்திலையும் ஓங்கி நிற்கிற ஒரே வார்த்தை அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு எழுத வச்சிட்டார். ஹாலலூயா. அழிக்கட்டுமான்னு கேட்கிறவனை வச்சு அன்புன்னு எழுத வச்சிட்டார். அவன் திருத்தினார்ல, எல்லாரையும் திருத்த போனாரா? இல்லை. ஆனால் மார்பில் சாய்ந்திருக்கிறவனை திருத்துவார். நான் தூரமாக போக போக போக, அதாவது அவர் கையற்ற தூரத்தை விட்டு தள்ளி போயிட்டேன்னா அவர் எப்படி என்னை வணைய முடியும்? இல்லை, கைக்குள்ளே இருந்தால் தான் திரும்ப வணைய முடியும், திரும்ப வணைய முடியும். அப்படி திருத்தினால அழிக்கணும்னு இருதயத்தில், ஒருவனுக்குள்ளே இருதயத்தில் அழிக்கணும்னு இருக்கு, இப்போ அன்புன்னு இருக்கு. நம்மக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் நம்மக்கிட்ட பழகும்போது பேசும்போது எதை வச்சு பேசுகிறாங்க என்பதை நாம் அறிந்து அவர்களை அதட்டுவது, இன்னும் அவங்கள கரெக்ட் பண்ணுறது, திருத்துறது நல்லது. அது அவர்களையும் நாளைக்கு ஆசீர்வாதமாக்கும். இல்லை, எனக்கு ரொம்ப இவங்க க்ளோஸ், இவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்படி செய்ய சொல்கிறாங்க, எனக்கு வேற வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லைன்னு சொல்லி விழிப்பிதுங்கி நின்றவர்கள் அநேகர். இல்லை, இவங்க கேட்டால் என்னால் செய்யாமல் இருக்க முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது, போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி 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 கடைசியில் ஏசப்பா தெரியாமல் மாட்டிட்டோமே. இல்லை, ஆமென். அவர் அதட்டினார். அடுத்து பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 22-25 வசனங்களை வாசிங்க. நான் 2 பாயிண்ட் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 22 அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அடுத்த வார்த்தை, பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவன். பரிசேயர் அதை கண்டு என்றல்ல, அதை கேட்டு கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலினாலே பிசாசுகளை. இந்த பரிசேயர் என்பது இயேசு கூடவே இருக்கிறாங்க. இப்போ
இயேசுவினால் செய்யப்பட்ட அந்த நற்கிரியையே பார்க்கறத விட இயேசுவை பத்தி யாராவது புகழ்ந்தா இவங்களால காண முடியாதுல்ல. பரிசேயர் அதை கண்டு ஏதாவது சொல்லியிருந்தா கூட, பரிசேயர் அதை கேட்டு எதை கேட்டு கூட இருக்கிறவங்க இயேசுவை புகழ்றாங்க தெரியுமா? சிலர் இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க, நம்மக்கிட்ட வெளிப்பட்டுக்கிற ஏதாவது ஒரு நற்கிரியை பார்த்து புகழ்ந்து அவங்களால தாங்க முடியாது, உடனே வேற ஏதாவது கதையை கொண்டு வருவாங்க. நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு குறை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நம்முடைய ஏதாவது ஒரு காரியம் கரெக்டு தான், இப்போ எல்லாம் செய்கிறான் ரைட்டு தான், ஆனால் இப்போ போன வருஷம் எப்படி இருந்தான்னு தெரியுமா? அப்படியே கொண்டு வருவாங்க பரிசெயர். அவங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்து இவன் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவன் இப்போ ஜோம் பண்ணுறான் ரைட்டு தான், ஆனால் ஒரு காலத்தில் சர்ச்சுக்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் அறிந்து அவர் கடந்து போகிறார். இதெல்லாம் அறிந்து எனவே தான் இப்படிப்பட்டவங்களுக்கு இயேசுவினுடைய ரிப்ளை என்ன தெரியுமா? குனிந்திருந்து, அதாவது கண்டுக்கவே மாட்டார். அவருக்கு தெரியும் அவங்களுக்கு உள்ள என்னதான், இப்போ உள்ள அப்படி தீ எரிய ஆரம்பிக்கும். ஆமாம், நல்ல உங்களை ஒருத்தங்க புகழும்போது உங்ககிட்ட நல்லா ஜோம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இதை அப்படி ஏதாவது ஒரு காரியம் புகழும் போது உங்கள் கூட இருக்கிறவங்க ஃபேஸ் பார்த்தாலே காட்டி கொடுக்கும். ஓகே ரைட், இதை அறிந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டுக்கக்கூடாது. இயேசு அதை கண்டுக்கல, அதை கண்டுக்கிட்டாருன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அவர் ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஜனங்கள்கிட்ட, நம்ம போன வாரம் தியானித்தோம்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வராங்க, இயேசு இருந்து குனிந்து எழுதிட்டு இருக்கிறார். எதுவரை எழுதினார்? அவர்கள் போகிறது, அவங்க போனதுக்கு அப்புறம் இயேசு என்ன செய்தார்? திரும்பி பேச ஆரம்பித்தார். திரும்பி வழக்கம் போல அவர் கண்டுக்கவே இல்லை. ரைட், பேசிட்டே இருப்பாங்க, உடனே என்ன சொல்லுவாங்க பாரு, நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கோம் கண்டுக்காமல் இருக்கிறது பாரு, யார்கிட்டேருந்து இது படித்த? இயேசுட்டேருந்து படித்தேன். ஹல்லேலூயா. சம்மந்தம் இல்லாமல் பழைய காரியங்களை யாராவது எடுத்து பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்து அவங்களால தாங்க முடியலன்னு நினச்சிக்கோங்க. ஆமே, அது என்னன்னு நமக்கு தெரியாது, அவங்கக்கிட்ட கேட்டால் தனியாக கூப்பிட்டு கேளுங்க. ஏன்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க கண்ணுக்கு தான் நம்முடைய நன்மைகள் எல்லாம் தெரியும். அதை வந்து வெளியே சொல்லி இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை மறைக்கணும். இல்லை அதுக்கு பைசா கொடுத்து நீங்கள் நாலு பேர் போய் என்ன செய்யுங்க, அதை இப்படி இப்படியாவது. அப்போ உண்மையில் இப்போ உயிர்த்தெழுந்த செய்தி யாருக்கு தான் தெரியும்? அந்த துர்ச்செய்தியை பரப்புன அந்த சேவகர்களுக்கு தெரியும். அவங்களுக்குள்ள அது, இதை எப்படியாவது மறக்க வைக்கணுமே. நம்ம ஊர் ட்ரெண்ட் அப்படி தானாங்க, ஏதோ ஒரு இஷ்யூ எழும்பிட்டுனா வேறு ஏதாவது நியூஸ் வச்சு எல்லா டிவி சேனல்லையும் அது ஒரு பத்து நாளுக்கு அப்படி ஓடும், அதோடு அது போச்சு. இல்லை இயேசு இதை கண்டுக்கல, உள்ளத்தில் இருப்ப ஓகே இவங்க இப்படி தான், எதனால் இப்படி பேசுகிறாங்க, ஜனக புகழ்கிறாங்க, தாங்க முடியல, அவர் கண்டுக்கல போயிட்டே இருக்கிறார். கண்டுக்கிட்டால் தான் பிரச்சனை, அவங்க தூஷிக்கிறது பிரச்சனை கிடையாது, அதை நம்ம கண்டுக்கிட்டா அல்லது அதை நம்ம பெருசாக எடுத்துட்டோன்னா அது நமக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு பிரச்சனை. ஆமென். ஐந்தாவதாக யோவான் 6:71, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து பன்னிரில் ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடி. யூதாசுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்து செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யூதாசோடு அதிகம் பேசவில்லை. யூதாசோடு அதிகம் பேசவில்லைன்னா சில முக்கியமான காரியத்தை யூதாசை வச்சு பேசலை. ரெண்டு முக்கியமான இடத்துக்கு இயேசு மூணே மூணு பேரை மட்டும் கூட்டிகிட்டு போவார். யாரெல்லாம் கூட்டிகிட்டு போவார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. ஏன் பட்சபாதம் பார்க்குறார் ஆண்டவர்? இல்லை, அந்த ரெண்டு இடத்துலையும் காமனாக உள்ள ஒரே விஷயம், ரெண்டு இடத்த சொல்லுங்கள் எங்கெல்லாம் மூணு பேரை கூட்டிகிட்டு போவார்?
மலைக்கு அடுத்து அடுத்து கரெக்ட். அந்த 12 வயது சிறுமிய ஏன் அந்த ரெண்டு இடத்துலயும் காமன ஒரே விஷயம் நடக்கும். என்ன விஷயம்னா இதை யார்கிட்டையும் சொல்லாத. சிலருக்கு கேரக்டர் என்ன அப்படின்னா உள்ள எதையுமே சொல்லலைன்னா அப்படி ஏறி என்னங்க பிரச்சனை கேஸா இல்லை என்ன ஒரு மாதிரி வருது என்ன வருது ஐயோ யார்கிட்டையாவது சொல்லியே ஆண்டவர் பார்த்தார் நீங்க கீழேயே இருங்க. இல்லை சிலருக்கு அது அப்படி நைட்டெல்லாம் அப்படி வரும் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லை கடைசியில் இப்போ ஸ்டேட்டஸில் ஏதாவது இன்டைரக்டாக போட்டு தாக்கிட்டு ஏசப்பா நாலு கிட்ட சொல்லிட்டு இல்லை சில பார்த்தீங்களா நம்ம நைட்டு தூங்க போவோம் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவங்க தூங்குவாங்க நமக்கு அதோட ஆண்டர் பார்த்தா இது பிரச்சனையே இல்லை யுதாசே நீ கீழே நில்லு. மற்றபடி பரலோக காட்சியில் யோவானுக்கு காண்பிக்கும் போது 12 பேருக்கும் ஒரே ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்போ இங்கே வந்து ஆண்டர் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்தில் இவனுக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஓகே இவங்களுக்கு இந்த சீக்ரெட்லாம் வைக்க முடியாது அப்போ இவங்க கிட்ட இதை சொல்லக்கூடாது. அது சிலருடைய பலவீனம். ஏன் வீட்டில் நடக்கிற காரியத்தையே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. புருஷனுடைய காரியத்தை இன்னொரு ஆள்கிட்ட போய் என் புருஷனை தெரியுமா அப்படி ஆகும் அவர் இப்படி ஆகும் சொல்லிட்டு இருப்பாங்க. மனைவி காரியத்தை மனைவி தெரியுமா இப்படி அடிப்பா தெரியுமா அவங்களுக்கு தெரியாது சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லை ஆண்டவர் பார்த்தார் நீ கீழே நீங்கள் இங்கே இருப்பது நல்லது உள்ளத்தில் இருப்பேன். யூதாஸ்கிட்ட இருக்கும்போது என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு நீங்கள் நல்லா கவனிங்க. யூதாஸ் எழுமி போவான் போனதுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன காரியம்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை விட அதிகம் செய்வான். இப்போ எல்லாருடைய சத்ருவின் டார்கெட் யார்? ஒரு இந்த ஒரு நபர் மேலே தான் இருக்குது. யார் மேலே இருக்கு? இயேசு மேலே மட்டும்தான் இருக்கு. இப்போ இயேசுவை பிடிக்கிறாங்க 11 பேரை விடுறாங்க. இந்த 11 பேர் அடுத்து கலக்குறாங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் 4:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:16 எஸ் இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் நாம் என்ன செய்யலாம்? ஐயோ அன்னைக்கு விட்டுட்டோமே. அன்னைக்கு அவங்களுடைய டார்கெட் எல்லாம் ஒருத்தர் மேலதான் இருந்துச்சு. இயேசு இப்போ என்ன சொல்றாருன்னா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். எப்பொழுது சொல்றார் அப்படின்னா யூதாஸ் எழுமி போனதுக்கு அப்புறம். யூதாஸ் வச்சிட்டு சொல்லல, வச்சிட்டு சொல்லியிருந்தா யூதாஸுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறான். அவர் வழக்கமா இந்த இடத்துல ஜெபம் பண்றாரு, வழக்கமா இந்த இடத்துல இத்தனை பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லி தான் காட்டி கொடுக்க கூட்டிட்டு வரான். அப்போ ஓகே இவன் எப்படி ஒருத்தன் இருக்கிறான், இவன் ரகசியங்களை தூட்டுகிறவன். ஓகே வேண்டாம், அவன் இருக்கும்போது உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். ஓகே நான் அன்பாக இருக்கிறது மாதிரி அன்பாக இருங்க, காமனாக ஒரு சிம்பிளாக ஒரு மெசேஜ். அவன் எழும்பி போனதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன் எல்லாம் சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் இப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் தேச்சரவாளை நான் அனுப்புகிறேன். இதில் கிடையாது சொல், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறத விட அதிகமாக செய்வான். கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இது யூதாசுக்கு தெரியாது, அவன் இருக்கும்போது சொல்லல. இப்ப பார்த்தா ஒருத்தர் செஞ்ச காரியத்தை அப்போஸ்தலர்கள் எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்தவங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்னு தெரியல. பேதுருவை விட்டுட்டோமே, யோவானை விட்டுட்டோமே, யாக்கோபை விட்டுட்டோமே. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்து, அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, முத்துக்களை பன்றிகள் முன் போட்டால் அது அநேகர் வாழ்க்கையில் அநேக திட்டங்கள் நடக்காம போன காரணம் என்ன அப்படின்னா அந்த திட்டம் என்கிற முத்துக்களை பன்றிகள் முன் போட்டதுனால அது யாராக கூட இருக்கலாம், அது பீறி போட்ட இவன் செய்ய வந்துட்டான் இவன் செய் அப்படி அது அவ்வளோதான். நம்ம கண்ணு முன்னாடி அதை பீறி போடும்போது ஆண்டவர் பேச அவர் போனதுக்கு அப்புறம் சொல்ற, ஏய் நான் போறேன் நீ கலங்காத, அடுத்து நீ தான் செய்ய போற, நான் செஞ்சதை விட அதிகமா செய்ய போறேன். யூதாஸ் மட்டும் அங்க இருந்திருந்தான் தலைக்கு 30 வச்சு கணக்கு போட்டுருவான். இயேசுக்கு 30, பேதருக்கு 30.
கற்றுக்கொள்ளுங்கள் காலத்தை ஞானமாய் நடந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். கத்தரிந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. Thank you Father, hallelujah. Thank you Jesus. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல, ஓ வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம் விருப்பம் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறவரே, நீர் வைத்த அடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்றி வர எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். கிருபை தாரும், ஆசீர்வதியும் நீரே நடத்தும். ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. தாழ்த்துகிறாண்டவரே, எங்களோடு இந்த நாளில் இடைப்பட்டீர், பேசினீர், கற்றுத்தந்தீர், உணர்த்தினீர். ஆண்டவரே, இதை நாங்கள் கை கொள்ள வேண்டிய கிருபைகளை தந்து ஆண்டவரே, நீர் காண்பித்த அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்முடைய வழியிலே நடந்து ஆண்டவரே, நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட, மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் அதை மேற்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களை நடத்தும்படி, உருவாக்கும்படி, உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இதில் இணைந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும் கிருபை சூழ்ந்து கொள்ளிட்டு நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமே, நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல பகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.